மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு வெற்றி, பிரதமர் பெருமிதம். கோழி ஏற்றுமதி தடையை மீட்டுக் கொள்வதற்கான தேதி இன்னும் முடிவாகவில்லை. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தங்க இலக்கை நெருங்குகிறது மலேசியா. நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் தலையீடு வெற்றி கண்டிருக்கிறது. அதன் பலனாக சந்தையில் கோழி கையிருப்பும் அதிகரித்திருக்கிறது. ஒரு கிலோ கோழி சில்லறை விலைக்கும் கீழ் மிக குறைவாக 9.40 ரூபாய்க்கு விற்கப்படுவதும் அதற்கு சான்று என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கோழி வளர்ப்பாளர்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு அரசாங்கம் அவர்களுக்கு 110 கோடி ரிங்கிட் மதிப்பிலான உதவி தொகையை வழங்கியது. அதன்படி கோழி மற்றும் முட்டை கையிருப்பு சிக்கலுக்கு தீர்வு காண்பதுடன் அவற்றின் விலையையும் நிலைப்படுத்த முடிந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். ஏபி இறக்குமதி அனுமதியை ரத்து செய்தது, கோழி ஏற்றுமதிக்கு தடை விதித்தது ஆகியவையும் அரசாங்கம் மேற்கொண்ட ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளில் அடங்கும் என்றார் அவர். இவ்வேளையில் சந்தையில் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை ஒடுக்க 2014 தாம் சிறப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததை டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நினைவு கூர்ந்தார். அந்த முயற்சியை வேளாண் உணவு தொழில் அமைச்சு தொடர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். ஸ்லாங்கூர் சிறடாங்கில் 2022 மகா வேளாண் தோட்டக்கலை வடிவமைப்பு கண்காட்சியை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். மைப்ஸில் கடந்த வியாழக்கிழமை தொடங்கிய அந்த கண்காட்சி இம்மாதம் 14 வரை நடைபெறும். எதிர்காலத்துக்காக உணவு பாதுகாப்பை உறுதி செய்வோம் எனும் கருப்பொருளில் மகா கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதனிடையே வேளாண் பொருட்களின் விலையையும் சந்தையையும் ஆக்கிரமிக்க முயலும் வணிக கும்பல்களுக்கு பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார். விவசாயத்துறை, உணவு விநியோக சங்கிலியை ஆக்கிரமிக்கும் இடைத்தரகர்கள் மற்றும் வணிக கும்பல்களால் விலை உயர்வும் பணவீக்கமும் ஏற்படுவதை மறுக்க இயலாது என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட தரப்பினரின் ஆதிக்கத்தை ஒடுக்க அரசு தொடர்ந்து முயன்று வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நேற்று கோழி தீவனத்தின் விலையை உயர்த்திய 5 ஆலைகள் மீது ICC மலேசிய போட்டியாற்றல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டது. வருங்காலங்களில் விலையையும் சந்தையையும் ஆக்கிரமிக்க எண்ணும் கும்பல்களுக்கு அது ஓர் எச்சரிக்கை என்றும் பிரதமர் கூறினார். வேளாண் உணவு தொழில் துறையினருக்கான நற்செய்தி இது. அவர்களின் நலன் பேண வேளாண் உணவு காப்புறுதி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என பிரதமர் தெரிவித்தார். வேளாண் உணவு தொழில் அமைச்சு வாயிலாக அந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படும். அதன் முன்னோடி திட்டத்துக்கு நெல் விதைப்பு தொழில்துறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கூறினார். Yang bakal memanfaatkan seramai 189,500 pesawah padi sebelum diperluaskan secara berperingkat kepada sektor lain seperti perikanan, tanaman dan subsektor industri makanan lain. Skim ini bertujuan mengurangkan implikasi keuangan akibat kehilangan hasil tanaman berikutan berlakunya bencana seperti banjir dan kemarau serta gangguan wabak penyakit. அரிசி உற்பத்தியில் பாதிப்பை எதிர்கொள்ளும் உழவர்களுக்கும் அந்த திட்டத்தின் கீழ் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், வீட்டில் இருந்து குறு வணிகம் தொடங்க ஆர்வம் கொண்டிருக்கும் தரப்பினருக்கு உதவ 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதன்படி மேற்கல்வியை முடித்த பட்டதாரிகளும் பயன்பெறுவர். நியூபிஸ் திட்டத்தின் மூலம் வீட்டிலேயே உணவு சார்ந்த சிறு தொழில் மேற்கொள்ள ஆர்வமுள்ளோருக்கு கடனுதவி வழங்கப்படும். அக்ரோபேங்க் பொருளகத்தின் மூலம் வழங்கப்படும் அந்த கடனுதவியை கொண்டு இயந்திரங்கள், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை வாங்க விண்ணப்பிக்கலாம் என்றும் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். இ ஹெய்லிங் வாயிலாக உணவு விநியோகிப்போரும் வியாபாரம் செய்வோரும் அந்த கடனுதவிக்கு தகுதி பெறுகின்றனர். அந்த திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 5,000 ரிங்கிட்டும் இரண்டாம் கட்டமாக 10,000 ரிங்கிட்டும் வழங்கப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார்.
பொதுச்சேவை தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஷஃபிக் அப்துல்லா குடிநுழைவு அதிகாரியை கடிந்து பேசிய விவகாரம், அதனை விசாரிக்க சிறப்பு செயற்குழு ஒன்றை தோற்றுவிக்குமாறு அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ முகமது ஜுக்கி அலியை பிரதமர் பணித்தார். எல்லா தரப்புக்கும் நியாயமான முறையில் இவ்விவகாரம் விசாரிக்கப்பட வேண்டும். ஆகையால் தன்ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி விசாரணை செயற்குழுவை முடிவு செய்வார் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்தின் குடிநுழைவு அதிகாரியை கடுமையான வார்த்தைகளால் கடிந்ததாக டத்துஸ்ரீ முகமது ஷஃபிக் அப்துல்லா மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கோழி ஏற்றுமதி தடையை மீட்டுக் கொள்வதற்கான தேதியை அரசு இன்னும் முடிவு செய்யவில்லை. அனைத்து தரப்புகளின் நலனையும் கருத்தில் கொண்டு அது குறித்து தீர்மானிக்கப்படும் என உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி உறுதியளித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் அமைச்சரவையில் ஏற்கனவே பேசப்பட்டதாக கூறிய அமைச்சர், அது குறித்த முடிவை வேளாண் உணவு தொழில் அமைச்சு தொடர்புடைய அமைச்சுகளுக்கு அறிவிக்கும் என்றார். உள்நாட்டு தேவைக்கு கோழி கையிருப்பு போதுமானதாக இருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். சில இடங்களில் கோழியின் கையிருப்பு அதிகமாக இருக்கும் சூழலில் நிலைநிறுத்தப்பட்ட விலையை காட்டிலும் அது குறைவான விலையிலேயே விற்கப்படுவதை டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் சுட்டிக்காட்டினார். கொள்ளை லாபத்தை ஈட்டும் இடைத்தரகர்களின் செயல்பாட்டை களைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. கூட்டுறவு இயக்கங்களை முடுக்கிவிடுவதும் அவற்றில் அடங்கும் என பணவீக்கத்தை கையாளும் ஜிஹாத் சிறப்பு குழு தலைவர் தன்ஸ்ரீ அனுவா மூசா தெரிவித்தார். உற்பத்தியாளர்கள் தொடங்கி சில்லறை வணிகர்கள் வரையில் இடைத்தரகர்களின் தலையீடு இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அதனால் பொருட்களின் விலை கூடுதலாக இருக்கிறது. கூட்டுறவு இயக்கங்களின் நடவடிக்கையை முடுக்கிவிடுவதன் மூலம் அவர்களின் தலையீட்டை களைய முடியும் என தொடர்பு பல்லூடக அமைச்சருமான தன்ஸ்ரீ அனுவா மூசா நம்பிக்கை தெரிவித்தார். மலாக்காவில் பேரங்காடி ஒன்றில் பொருட்களின் விலையை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாட்டின் பொருளாதாரம் சரியான தடத்தில் பயணிக்கிறது. இதனால் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இவ்வாண்டு 6% கூடுதலாக பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இலக்கு நிறைவேறினால் இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும் என நிதியமைச்சர் திங்கு டத்துஸ்ரீ சஃப்ரோல் திங்கு அப்துல் அசீஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டு முதல் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 5% பதிவு செய்யப்பட்டது. இரண்டாம் காலாண்டுக்கான கணிப்பு இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என நிதி அமைச்சர் கோடி காட்டினார். இவ்வேளையில் கோவிட்-19 நெருக்கடியால் இந்நிலை எதிர்கொண்ட தரப்பினருக்கு உதவும் முயற்சிகளை அரசாங்கம் தொடர்வதாகவும் அவர் கூறினார். தலைநகரில் 2022 மலேசிய மாணவர் தலைவர் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்ற பின் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாடு முழுவதும் புதிய பள்ளிகளை நிர்மாணிக்க நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் கல்வி அமைச்சு ஈடுபட்டு வருகிறது. அதற்காக ஊராட்சி தரப்புகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி மூத்த அமைச்சர் டத்து டாக்டர் ரஜி ஜிடின் குறிப்பிட்டார். புதிய பள்ளிகளை நிர்மாணிக்க ஏதுவான நிலங்கள் பெரும்பாலும் கூட்டரசு நில கனிமவளத்துறைக்கு சொந்தமானவையாக இல்லை. ஆகையால் அவற்றை அரசுக்கு கைமாற்றும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக டத்து டாக்டர் அட்ஸி தெரிவித்தார். 2016 தொடங்கி கடந்த ஆண்டு வரையில் 19 புதிய பள்ளி நிர்மாணிப்பு திட்டங்கள் தேக்கம் கண்டிருப்பதாக 2021 தேசிய தணிக்கை அறிக்கை காட்டுகிறது. அதற்கு அரசு மற்றும் மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் திட்டமிடலில் ஏற்பட்ட பல வீனமே காரணம் என டத்து டாக்டர் ரஜி ஜிடின் தெளிவுபடுத்தினார். புத்ரஜயா பிரிசின் 17 தேசிய பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். சுற்றுலாத்துறை சார் பணிகளில் இளைஞர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இளைஞர்களுக்கு சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு முன்வைத்திருக்கும் பரிந்துரை அது. குறும்பரவல் காலகட்டத்திற்கு பின்னர் மறுமலர்ச்சியுற்ற அத்துறைக்கு உள்நாட்டு அயல்நாட்டு பயணிகளிடமிருந்து நல்ல வரவேற்பு கிட்டுவதை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் சந்தாரா குமார் சுட்டிக்காட்டினார்.
மலாக்காவின் சுற்றுலாத்துறையை உதாரணம் காட்டிய அமைச்சர் அது வளர்ச்சி கண்டு வருவதுடன் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்கள் அதில் ஆர்வம் காட்டும்படி தத்துஸ்ரீ டாக்டர் சந்தாராகுமார் கேட்டுக் கொண்டார். 2019 அத்துறை 890 கோடி வருவாய் ஈட்டியதையும் அது நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கு 15.9% பங்களித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலாக்கா பண்டாஹிலிரில் மனிதவள அமைச்சின் ஒத்துழைப்பில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு ஏற்பாடு செய்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் கலந்து கொண்ட பின் தத்துஸ்ரீ டாக்டர் சந்தாராகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். தலைநகரில் வெள்ளப் பிரச்சினையை சமாளிப்பதில் நிலவும் சிக்கல்கள் குறித்து விளக்கமளிக்க கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தயாராக உள்ளது. வானிலை, நிதி பற்றாக்குறை ஆகியவற்றால் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிக்கல் நிலவுவதை கோலாலம்பூர் மாநகர தலைவர் தத்துஸ்ரீ மஹாரி சேங்கா ஒப்புக்கொண்டார். கோலாலம்பூரில் வெள்ளத்தை தடுக்க டிபிகேஎல் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறது. எனினும் அவற்றில் ஓரிரு திட்டங்கள் இன்னமும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை தத்துஸ்ரீ மஹாரி சுட்டிக்காட்டினார். தலைநகரில் தற்போது நிலவும் வடக்கத்துக்கு மாறான வானிலையும் அதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் விளக்கினார். குறிப்பாக 3 மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்க்கிறது. இத்தகைய சூழலில் வெள்ளத் தடுப்பு பணிகளை மேற்கொள்வதில் டிபிகேஎல் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் தத்துஸ்ரீ குறிப்பிட்டார். இதனிடையே ஸ்லாங்கூரில் வெள்ளம் ஏற்படும் சாத்தியமுள்ள 311 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிள்ளான் பள்ளத்தாக்கில் 65 பகுதிகள், ஹுலுலங்காட்டில் 61 பகுதிகள், பெட்டாலிங்கில் 45 பகுதிகள் ஆகியவை அவற்றுள் அடங்கும். ஸ்லாங்கூர் வடிகால் நீர்ப்பாசனத்துறை மேற்கொண்ட கண்காணிப்பு கள ஆய்வுகள் வழி அது கண்டறியப்பட்டிருப்பதாக மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு தலைவர் முலியாடி அல்ஹாம்டி லடின் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட 9 மாவட்டங்களையும் மாநில பேரிடர் நிர்வாக பிரிவும் மலேசிய தற்காப்பு படையும் ஆயத்தமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ள 658 அதிகாரிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் நனயா மஹுட்டா இன்று முதல் இம்மாதம் 9ஆம் தேதி வரையில் மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். 2020 நவம்பரில் அமைச்சராக பொறுப்பேற்ற பின் அவர் மலேசியாவுக்கு வருகையளிப்பது இதுவே முதல் முறை. நியூசிலாந்துடன் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் மலேசியாவின் கடப்பாட்டை அப்பயணம் புலப்படுத்துகிறது. அந்த பயணத்தின் போது மஹுட்டா மலேசிய வெளியுறவு அமைச்சர் தத்துஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லாவை சந்திப்பார். இரு நாடுகள் மற்றும் வட்டார அனைத்துலக விவகாரங்கள் குறித்து அவர்கள் கலந்தாலோசிப்பர். மலேசிய நியூசிலாந்து இரு வழி உறவை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும். அத்துடன் மஹுட்டா புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் தத்துஸ்ரீ மட்சீர் காலிட்டை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் கொண்ட நாடாக பல உலக நாடுகள் உருமாறி வருகின்றன. மொத்த மக்கள் தொகையில் 65 வயதிற்கு மேற்பட்டோர் விகிதம் பொறுத்தே அது நிர்ணயிக்கப்படுகிறது. அதனை எதிர்கொண்ட சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் நாடுகள் பட்டியலில் மலேசியாவும் இணைந்துள்ளது. விரிவான தொகுப்புடன் செய்தியாளர் தமிழ்ச்செல்வி இளங்கோவன். ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் எண்ணிக்கை 7 விழுக்காட்டை அடைந்தால் மூப்படியும் மக்கள் தொகை நாடாகவும், அதே தரப்பினர் 14 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரித்தால் மூத்த குடிமக்கள் கொண்ட நாடாகவும், அதற்கும் மேற்பட்ட விழுக்காட்டினர் அதிக மூத்த குடிமக்கள் கொண்ட நாடாகவும் ஐநா 3 தரமாக மதிப்பிடுகிறது. அதன் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டு வாக்கில் மலேசியா 2ஆம் நிலை நாடாக உருவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தேசிய புள்ளி விவரத்துறை கணித்துள்ளது. மக்களின் என்ன சொல்ல ஆயுட்காலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, பெண்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த இதுதான் ரெண்டுமே வந்து முக்கியமான காரணம். நாட்டில் மூத்த குடிமக்கள் அதிகரிப்பு என்பது பல துறைகளுக்கு மிக சவாலானதாக அமைகிறது. குறிப்பாக சமூகம், பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத்துறைகளில் அதன் தாக்கம் எவ்வாறு எதிரொலிக்கப் போகிறது? நம்மளுடைய லேபர் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, லேபர் ஃபோர்ஸில் வந்து ரேட் வந்து குறைஞ்சிரும். இதனால் என்ன ஆகும்னா
அரசாங்கத்திற்கு வந்து வரக்கூடிய வருமான வரி வந்து குறைஞ்சிரும். லேபர் ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ லேபர் ப்ரொடக்டிவிட்டி நம்ம குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நாட்டில் வந்து அதிகபட்சமான என்ன சொல்லுங்கள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டி வரும்னா நம்ம மற்ற நாடுகள்லேருந்து வந்து அது இம்போர்ட் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ வயதானவங்களை எடுத்தாலே நமக்கு பல சீக்குகள் வரும், லைக் நீரிழிவு நோய், புற்று நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நோய்கள்லாம் நிறைய வரனால. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான நோய்களை வந்து சரி செய்வதற்கான அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்களே அதுக்கு வந்து நிறைய செலவுகளை செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் வந்து நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது வருது. பெரும்பாலானோர் அந்திம கால பொருளாதாரத்தை சமாளிக்க இபிஎஃப் அல்லது ஓய்வூதிய தொகையை கொண்டு திட்டமிட்டுள்ளனர். COVID-19 வந்தனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா நிறைய தரப்பினர் வந்து இந்த இபிஎஃப்ல பங்களிப்பவர்கள் வந்து நிறைய வந்து காசுகளை சேமிப்பை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இபிஎஃப்ல வந்து குறைந்தபட்சமாக வச்சிருக்கிற அந்த காசு அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ 48% அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கிச்சு இபிஎஃப் சைட்ல. தற்போதுள்ள வாழ்க்கை செலவின சுமைகளுக்கு மத்தியில் அந்திம கால சவாலை எதிர்கொள்ள மக்கள் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? வந்து ஒரு மிடில் ஏஜ் நம்ம அடைஞ்ச கையோடையே நம்ம வந்து நம்ம ரிட்டையர்மெண்டோட வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட சுகாதாரத்தை வந்து இப்பயே வந்து பேணி காக்கணும். மக்கள் வந்து இந்த சமூக கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சமூக கல்வியை வந்து கொஞ்சம் கற்றுக்கல்வி வந்து ரொம்ப நல்லது. எப்படி வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வந்து நம்ம வந்து வாழ்வது என்பது சொல்லி இந்த சமூக கல்வி வந்து கற்றுக் கொடுக்கும். முதுமை காலத்தை நினைத்து முடங்கி கிடக்காமல் அதனை கம்பீரமான பருவமாக கொண்டு செல்ல அரசாங்கம் பல திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. டசாக்கு சேத்தன் வர்க்க மாதம் வந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா RMK-12 ரஞ்சாங்கர் மலேசியக்கு டுவோபிளாஸில் வந்து முதியோர் நடவடிக்கை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பல வகையான நடவடிக்கைகள் செய்கிறாங்க. அவங்க பொழுதுபோக்குகள் வசதிகள், விளையாட்டு வசதிகள், கைவினைப் பொருட்கள் எப்படி செய்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்ய ஸோ இந்த வயதானவங்களை வந்து வீட்லேயும் முடங்கி கிடக்காமல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க ஜாயின் பண்ணி நல்லா சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்கு. முதுமை பருவத்தை முதுமையில் எதிர்கொள்ளலாம் என மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. உடல் வலுக்குன்றி பிறரை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட நேரிடும். பிறரை சார்ந்திருப்பதை தவிர்க்க முறையான சேமிப்பு பழக்கமும் சுகாதார பராமரிப்பும் அவசியமாகிறது. ஆக அதனை இளம் வயதிலேயே செயலாற்ற தொடங்குவோம். RTM-க்காக தமிழ்ச்செல்வி இளங்கோவன். இஸ்ரேலின் கோர தாக்குதலால் கண்ணீர் வடிக்கிறது காசா. அதன் எல்லையில் நேற்றிரவு இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 5 வயது சிறுமி உட்பட குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பாலஸ்தீன போராளிகளும் இஸ்ரேலை நோக்கி சரமாரியாக ஏவுகணைகளை பாய்ச்சி எதிர் தாக்குதல் மேற்கொண்டனர். இஸ்ரேல் நடத்திய அந்த திடீர் தாக்குதலில் மேலும் 75 பேர் காயமடைந்திருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைப்பு கூறியது. அதில் அண்மைய காலமாக இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலுக்கு முக்கிய பின்னணியாக செயல்பட்டதாக கூறப்படும் பாலஸ்தீன மூத்த போராளி ஒருவரும் உயிரிழந்தார். இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளை குறிவைத்து அந்த தொடக்க கட்ட தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டது. அதனையடுத்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி ஜிஹாத் போராளிகள் பதில் தாக்குதலை மேற்கொண்டனர். ஆக கடைசியாக கடந்த ஆண்டு மே மாதம் இஸ்ரேலின் கடும் தாக்குதலுக்கு பாலஸ்தீனம் இலக்கானது. அந்த தாக்குதல் மொத்தம் 11 நாட்களுக்கு நீடித்தது. இதனிடையே காசாவில் உள்ள ஜிஹாத் போராளிகளுடன் தொடர்புள்ள தளங்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்ளவிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது. அதோடு மேற்கு கரையில் உள்ள அக்குழுவைச் சேர்ந்த 19 போராளிகளை கைது செய்திருப்பதாகவும் அது கூறியது. காணும் இடத்தில் ஜிஹாத் போராளிகளை கைது செய்யும்படி ஷின்பேட் உள்நாட்டு பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிக்கையில் தெரிவித்தது. அதற்காக மேற்கு கரையில் உள்ள சில பகுதிகளில் தேடும் படலம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. காசாவில் தற்போது மூண்டிருக்கும் இந்த கிளர்ச்சிக்கு ஜிஹாத் படை தளபதி பசிம் அல் சாடியை இஸ்ரேல் கைது செய்ததே காரணம் என கூறப்படுகிறது. அமெரிக்க மக்களவைத் தலைவர் நென்சி பெலோசி மீது தடை விதித்துள்ளது சீனா. அவரது சர்ச்சைக்குரிய தைவான் பயணத்தால் சினமூற்ற அந்நாடு அவர் மீதும் அவரின் சகாக்கள் மீதும் தடையை அறிவித்தது.
சீன வெளியுறவு அமைச்சு அறிக்கை வாயிலாக இதனை தெரிவித்தது. இதனையடுத்து பருவநிலை மாற்றம் குறித்த பேச்சுக்களை நிறுத்துவதோடு கள்ளக்குடியேறிகளை திருப்பி அனுப்புவதில் ஒத்துழைப்பையும் மீட்டுக்கொள்ள பெய்ஜிங் முடிவெடுத்தது. சட்டம், குற்றச்செயல்கள் விவகாரம், எல்லை கடந்த குற்றச்செயல்கள், அமெரிக்காவை உட்படுத்திய போதைப்பொருள் கடத்தலிலும் உதவிகள் மீட்டுக்கொள்ளப்படும் என சீனா அறிவித்துள்ளது. ஒரே சீனா எனும் அந்த கம்யூனிஸ்ட் நாட்டின் கொள்கைக்கு பெலோசியின் பயணம் பேரடியாக அமைந்துள்ளதோடு தைவான் நீரிணையில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் பாதித்துள்ளது. இவ்வேளையில் பெய்ஜிங்கின் அந்த முடிவுக்கு வாஷிங்டன் கண்டனம் தெரிவித்தது. பருவநிலை மாற்றம் வேறு விவகாரங்களில் அதன் ஈடுபாட்டை நிறுத்திக் கொள்ளும் சீனாவின் இந்த முடிவு மிகவும் பொறுப்பற்ற செயல் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு மன்ற பேச்சாளர் ஜான் கர்பி சாடினார். பருவநிலை மாற்றம் எல்லை கடந்த விவகாரமாக கருதப்படுகிறது. எனவே சீனாவின் இந்த முடிவு ஒட்டுமொத்த உலகையே தண்டிப்பதற்கு சமம் என்றும் அவர் கருத்துரைத்தார். பசிபிக் பெருங்கடலில் நீர்மட்டம் உயர் ஐரோப்பாவில் காடுகள் எரிதல் உள்ளிட்ட பருவநிலையை பாதிக்கும் விவகாரங்களில் சீனா ஒத்துழைக்க மறுப்பு தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். பெய்ஜிங் அதன் ராணுவ பயிற்சியை நிறுத்திக் கொண்டாலே தைவான் பதற்றம் தணியும் என ஜான் கர்பி கருத்துரைத்தார். சிங்கப்பூரில் புதிதாக இருவர் குரங்கம்மை தொற்றுக்கு இலக்கானார்கள். அக்குடியரசில் 13வதாக தொற்று கண்ட நபருடன் அணுக்க தொடர்பில் இருந்த 54 வயது ஆடவருக்கும் 25 வயது ஆடவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதுவரை அந்நாட்டில் 15 பேர் குரங்கம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருமே ஆண்கள். அவர்களுள் 10 பேர் உள்நாட்டில் பாதிக்கப்பட்டனர். குரங்கம்மை பரவலை தொடர்ந்து கண்காணிக்கும் சிங்கை சுகாதார அமைச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. பொதுமக்களும் சுய சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேணுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். தற்காலத்தில் வழக்கத்திற்கு மாறான புதுமையான வினோத செயல்களில் ஈடுபடவே பலரும் விரும்புகின்றனர் போலும். அமெரிக்கா புளோரிடாவைச் சேர்ந்த இந்த ஆடவரும் அப்படியானவர்தான். அப்படி என்ன அவருக்கு விந்தையான பழக்கம்? வாருங்கள் பார்க்கலாம். பாம்பு, சிங்கம் முதலியவற்றை விரும்பி வளர்ப்போர் பட்டியலில் தற்போது இவரும் இடம்பெற்றிருக்கிறார். இவரின் செல்ல பிராணி முதலை. இது சாத்தியமற்றது என பலரும் கருதும் சமயத்தில் தன் செல்ல முதலைக்கு மாமிசம் ஊட்டி அன்பு செலுத்துகிறார் அந்த ஆடவர். பதிலுக்கு அச்சிறு முதலையும் ஒரு நாய்க்குட்டியைப் போலவே தன் எஜமானரின் கால்களுக்கிடையில் கிடக்கிறது. ட்விட்டரில் பகிரப்பட்ட அந்த அரிய காட்சி சுமார் 50 லட்சம் முறை பார்க்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கு பஞ்சை போலவே தோற்றமளிக்கும் இதுவோர் அரிய வகை கடல் உயிரினமாம். கடல் வெள்ளரி என்றழைக்கப்படும் இந்த உயிரினம் உணவுண்ணும் காட்சிதான் இது. மரக்கிளைகளைப் போன்ற அதன் பல கைகளையும் விரித்து உணவை முன்பக்கத்திலுள்ள தன் வாயில் திணிக்கிறது. காண கிடைக்காத அரிதான இந்த காட்சியை ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றியிருக்கிறார் இந்திய வனச்சேவை அதிகாரி சுசாந்தா நந்தா. அண்மையில் தங்களின் முதல் பிறந்த நாளை கொண்டாடியிருக்கின்றன பிரான்சின் இரட்டை பாண்டா கரடிகள். போவல் மிருக காட்சி சாலையில் வருகையாளர்கள் முன்னிலையில் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தேறியது. ஹுவான்லிலி மற்றும் யுவான்டூடு எனும் அந்த இரு உடன்பிறப்புகளுக்கும் வெவ்வேறு நிற மூங்கில் அணிச்சல்களும் வெட்டப்பட்டன. பர்மிங்ஹாம் 2022 விளையாட்டுப் போட்டி தங்க இலக்கை நெருங்குகிறது. மலேசியா நாட்டுக்கான 5வது தங்கத்தை பெற்றுத் தந்தார் தேசிய சீருடர் தாரகை எங் ஜோ இ. பந்தை நேர்த்தியாக கையாளும் பிரிவில் அவர் வாகை சூடினார். தன்னுடன் போட்டியிட்ட 7 போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி ஜோயி தங்கத்தை தட்டிச் சென்றார். அவர் மொத்தமாக 29.70 புள்ளிகளை திரட்டினார். காமன்வெல்த் விளையாட்டில் அவர் பங்கேற்றிருப்பது இது முதல் முறையாகும். மலேசியா 6 தங்க இலக்கை எட்டுவதற்கு இன்னும் மீதமிருப்பது 1 தங்கம் மட்டுமே. பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றது மலேசியா. இறுதிச் சுற்றில் நூர் ஐ நபிலா தர்மிசி, ஷஃபிகா ஹைடர், ஆஃபீஃப் அப்துல் ரஹ்மான், அஸ்லினா அர்ஷாத் ஆகியோர் இங்கிலாந்து வீரர்களிடம் வீழ்ந்தனர். ஆட்டம் தொடங்கிய முதலே தேசிய வீரர்கள் உபசரணை நாட்டைச் சேர்ந்த ஜெமி லீவெஜ், நத்தாலி செஸ்னி, சியான் ஹானு ஆகியோருக்கு பலத்த போட்டியை கொடுத்தனர். ஆனால் 9-17 என முடிவு இங்கிலாந்துக்கு சாதகமாக அமைந்தது. வெண்கலப்பதக்கம் நியூசிலாந்து வசமானது.
இவ்வேளையில் ஆடவர் 200 மீட்டர் ஓட்ட பிரிவின் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற தவறினார் நாட்டின் ரசல் அலெக்சாண்டர் நசீர் தயிப். அரையிறுதியில் அவரால் 6ம் நிலையை மட்டுமே பிடிக்க முடிந்தது. அவ்வோட்டத்தை ரசல் 21:32 நிறைவு செய்தார். அதில் உபசரணை நாட்டைச் சேர்ந்த சனில் ஹியூஸ் 20:32 முதலாவதாக வந்தார். 23 வயதுக்கும் கீழ்ப்பட்டோருக்கான தேசிய கார்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்றுநர் இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படலாம். புதிய தலைமை பயிற்றுநர் அணியை உறுதி செய்யும் மதிப்பீட்டு நடைமுறை கூடிய விரைவில் முழுமை பெறவிருப்பதை FAM மலேசிய கார்பந்து சங்க தலைவர் டத்தோ ஹமிதின் முகமத் அமீன் கோடி காட்டினார். இளம் மற்றும் மூத்த வீரர்களுக்கு இடையிலான உறவை அணுக்கப்படுத்துவதில் புதிய பயிற்றுநர் முக்கிய பங்காற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். 23 வயதுக்கும் கீழ்ப்பட்ட இளம் வேங்கையினர் அனைத்துலக அரங்கில் மிளிர்வதைக் காண டத்து ஹமிடின் பேரவா கொண்டுள்ளார். அவ்வணியை வழிநடத்தும் தலைமை பயிற்றுநர் பொறுப்பை இதற்கு முன்னர் பிராட் மலோனி ஏற்றிருந்தார். FAM இசைவுடன் மலோனி கடந்த மாதத்தில் அப்பொறுப்பை துறந்தார். இளம் வேங்கையினர் வழிநடத்தும் பொறுப்பு அயல் நாட்டினர் வழங்கப்பட்டால் பயிற்றுநர் அணியில் உள்ளூர்வாசி ஒருவர் கட்டாயம் அமர்த்தப்படுவார் என டத்தோ ஹமிடின் உறுதி வழங்கினார். ஸ்லாங்குரு பிட்டாலிஞ்சயாவில் 58வது FAM மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் புதிய பருவத்தை வெற்றி நடையுடன் தொடங்கியது ஆர்சனல். இன்று அதிகாலையில் தொடங்கிய முதல் ஆட்டத்தில் அந்த கார்பந்து அணி கிறிஸ்டல் பேலஸை 2-0 என வீழ்த்தியது. 30வது பருவத்திற்குள் நுழைந்திருக்கும் பிரீமியர் லீக்கை வரவேற்கும் அவ்விரு அணிகளுக்கும் இடையிலான ஆட்டம் கிறிஸ்டல் பேலஸின் சொந்த அரங்கில் நடந்தேறியது. ஆட்டம் தொடங்கிய 20வது நிமிடத்தில் ஆர்சனலுக்கான முதல் கோலை அடித்தார் கேப்ரியல் மார்டினெலி. முற்பாதி வரையில் அவனி ஒற்றை கோலில் முன்னணியில் இருந்தது. முழு நேர ஆட்டம் நிறைவுற 5 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் உபசரணை அணியின் மாக்வேஹி சொந்த தவறினால் 2வது கோலை ஆர்சனல் பெற்றது. நிர்வாகி மிக்கேல் ஆர்த்தேத்தா வழி காட்டலில் இயங்கும் அவ்வணி வீரர்கள் கடந்த பருவத்தில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். புதிய பருவத்தில் அவர்கள் எழுச்சி பெற்றிருப்பதை இவ்வெற்றி காட்டுகிறது. குறளும் விளக்கமும் குறள் 1026. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். ஒருவருக்கு நல்ல ஆண்மை என்பது அவர் பிறந்த வீட்டையும் நாட்டையும் ஆளும் தன்மையை தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வது என வரையறுக்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. 2022 தேசிய மாதத்தை கோலாகலமாக ஜலோர்கு மிலாங்கை பறக்க விடுவோம். மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம்.